அடேங்கப்பா வியூஸ் ஆனவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் உங்கள் டுடல் குவீன் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு கண்ணாடியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னடா இது கண்ணாடியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கண்ணாடிங்க இல்லைங்க. ஐரிஸ் விஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது இன்வென்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஐரிஸ் விஷன் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு சாதாரண கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். போட்டாலும் இல்லை அதை பார்த்தாலுமே ஒரு கோகிள்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு கூலர்ஸ் மாதிரியோ தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இயர்பாட்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இயர்பாட்ஸ் மூலியமாக தான் நாம் இந்த கண்ணாடியோட கான்வர்ஸ் பண்ணுறதும் அந்த கண்ணாடி நம்மக்கிட்ட கான்வர்ஸ் பண்ணுறதும் நடக்கும். இது யாருக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ விஷன் அதாவது பார்வையில் குறைபாடு இருக்கவங்களுக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த சுகர் வந்ததுக்கப்புறம் கண் பார்வை இழக்கிறது, கேட்ராக்ட் வந்து கண் பார்வை குறையிறது, இந்த மாதிரி ரெட்டினா ப்ராப்ளம்ஸ் குறைபாடு இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுகள் தான் இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணாடி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லோ விஷன் பர்சனாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, என்னை சுற்றி 3 அடிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த கண்ணாடி எனக்கு சொல்லும். அப்படி இல்லைன்னா வாய்ஸில் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, நான் இந்த கண்ணாடியை பயன்படுத்தி ஜூம் பண்ணி கூட என்னை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டோ இல்லை என்னோடய அம்மா அப்பா இல்லை என் கூட பிறந்தவங்க யாராவது அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து நான் உங்கள் அம்மா இல்லை சிஸ்டர் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட் பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா, அடுத்த முறை அவங்க யாராவது இந்த கண்ணாடி முன்னாடி வரும்போது 3 மீட்டருக்குள்ளே அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த கண்ணாடி எனக்கு கமெண்ட் கொடுக்கும். அதாவது எங்கள் அம்மா வராங்க இல்லை எங்கள் அப்பா வராங்க இல்லை என்னோடய ஃப்ரெண்டு பேரை யாராவது சொல்லி எனக்கு கமெண்ட் கொடுக்கும். இந்த ஐரிஸ் விஷனை யூஸ் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும், எனக்கு பிடிச்ச நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரிஸ் விஷனை யூஸ் பண்ணி எந்த புக்கையும் ஒரு லோ விஷனாலேயோ இல்லை ஒரு பிளைண்ட் பீப்புள்னாலேயோ படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா, இந்த கண்ணாடி அதை சென்சர் மூலமா ஸ்கேன் பண்ணி அந்த பேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வாய்ஸ் கமெண்ட்டாக கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ஸ் கமெண்ட் வேண்டாம் அப்படின்னாலும், நம்மளால் ஜூம் அவுட் பண்ணியும் ஜூம் இன் பண்ணியும் படிச்சுக்க முடியும். இந்த ஐரிஷ் விஷனை யூஸ் பண்ணுறதுனால லோ விஷன் பீப்புளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும், இதை யூஸ் பண்ணுறப்போ நிறைய டிஃபெக்ட்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை போட்டுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். லைட்டாக நம்ம தலை குனிஞ்சிச்சுனாலோ இந்த கண்ணாடியில் இருக்க வெயிட்னால இந்த கண்ணாடி ஈஸியாக கீழே விழுந்துட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது காஸ்ட்லியான பொருள் அப்படிங்கிறதுனால இதில் இருக்க பொருளை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அடுத்த டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இந்த கண்ணாடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணி இதால் ஸ்கேன் பண்ண முடியாது. இது ஒரு பொருளை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் இதுக்கு கொடுத்தாக வேண்டியிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடினால் அதை சுற்றி 3 மீட்டருக்குள்ளே மட்டும்தான் அது என்ன இருக்குது அதனால் கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு அடேங்கப்பா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.